தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். இன்றைய இளைஞர்களில் பலருக்கு இளமையிலேயே தலைமுடி நரைக்க தொடங்குவதை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த இளநரையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒருவித தாழ்வு மனப்பான்மை, கவலை, வருத்தம் போன்றவை எல்லாம் தொடங்கி மனதில் மகிழ்ச்சியையும் மறக்க செய்துவிடும். தவறான இந்த உணவு பழக்கங்களானது உடலில் பல்வேறு ஊட்டச்சத்து குறைபாடு நோய்கள் உண்டாகவும் சருமம், பல் மற்றும் தலைமுடியை மிக மோசமாக பாதிக்கவும் காரணமாக அமைகின்றது. குறிப்பாக விட்டமின் B12 குறைபாடானது இளநரையை தோற்றுவிக்கும் காரணியாக கருதப்படுகின்றது. மேலும் சுற்றுச்சூழல் மாசு அடைவதால் நமது தலைமுடியும் பாதிக்கப்படுகின்றது. அதுபோலவே தைராய்டு சுரப்பிகளானது சரியாக செயல்படாமல் தைராய்டு ஹார்மோன்களின் உற்பத்தி பாதிக்கப்பட்டால் அது இளமையிலேயே தலைமுடியானது நரைப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்துவிடும். முக்கியமாக தலைமுடியை பராமரிப்பதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய இந்த பொருட்களை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவதால் தலைமுடியானது இளமையிலேயே நரைக்க தொடங்கும். அதுபோலவே வண்ண சாயங்கள், தலைமுடி ப்ளீச்சிங் பொருட்கள், ஷாம்பு மற்றும் கண்டிஷனர் ஆகியவற்றில் உள்ள ஹைட்ரஜன் பெராக்சைடானது தலைமுடிக்கு கேடு விளைவிக்கும் ஒரு பொருளாக இருக்கிறது. மேலும் தலைமுடியை அதிகமான வேதிப்பொருட்களுக்கு உட்படுத்தாமல் முடிந்தவரை அதன் இயற்கைத்தன்மை பாதிக்கப்படாமல் பராமரித்து வர வேண்டும். மேலும் பற்களை வெண்மையாக்கக்கூடிய பொருட்களில் உள்ள ஹைட்ரஜன் பெராக்சைடு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நேரங்களில் அது இளநரையை உண்டாக்குகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த இளநரைக்கு பரம்பரையும் ஒரு காரணம் என்று கண்டறியப்பட்டுள்ளது. முடிந்தவரை நமது தலைமுடியை பராமரிப்பதற்காக இயற்கை முறையில் செய்யப்பட்ட பொருட்களையே பயன்படுத்துவோம். இந்த தகவல் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நண்பருக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.